அனைவருக்கும் வணக்கம். மாடி வீட்டு கல்பனாவா? ஏமா, 4 மாசமா வாடகையே தரலையா, அந்த வீடே ஒந்து இல்லையா அப்படின்னு இந்த கஜினி படத்துல ஒரு டைலாக் மாதிரியே இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நியூ இயர் பிறந்த உடனே சீனா வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த பீஜிங்ல பறக்கிற எங்களோட கொடி இந்த கேல்வான் பள்ளத்தாக்குல இந்த பிரச்சனைகள் நடந்த பகுதியில இப்ப பறக்குதா அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா வீடியோ, ஒரு பிரச்சாரம் பண்ற மாதிரியே ஒரு வீடியோ வந்து இந்த நியூ இயர் பிறந்த உடனே வேண்டுமே அவங்களோட சீனாவோட ஊடகத்தை சேர்ந்தவங்க வந்து ட்விட்டர்லயும் அவங்களோட சமூக ஊடகங்களையும் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. இதை கேட்ட உடனே நம்மளோட உள்நாட்டில் ஒரு சில கட்சிகள், ஒரு சில தலைவர்கள் வந்து உடனே இதுக்கு எதிர்ப்பு குரல்கள் கொடுத்தாங்க. உடனே இந்தியாவோட படை வீரர்கள் இதே கேல்வன் பள்ளத்தாக்கில் ஒரு புகைப்படங்களை வந்து, அதாவது ட்ரைக்கலர் ஏந்தின மாதிரி ஒரு புகைப்படங்களை வந்து அவங்க வெளியிட்டாங்க. இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தால் கூட நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ என்ன கதை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீனாவோட வீடியோலேயே வந்து ஸ்னோவே இல்லை, அந்த கிளைமேட் வந்து இப்போ நம்ம எடுத்த புகைப்படங்களில் எவ்வளோ ஸ்னோ இருந்திருக்கு, ஸோ அவங்க வந்து இந்த கேல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் எடுக்கல, அங்கேருந்து 28 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. சரி பரவாயில்ல, 28 கிலோமீட்டர் தள்ளி போய் அது எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தா, அவங்க படை வீரர்கள் பிஎல்ஏ வச்சு தான் இந்த ஷூட்டிங்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சா, இப்போ சைனாவை சேர்ந்த நடிகர்களை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, சீனாவோட ஊடகத்தில் வந்து ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது போட்ட உடனே இந்த போஸ்ட்டை எந்தெந்த நடிகர்கள் இதில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசனான ஒரு புகைப்படங்களை வெளியிட்ட உடனே இது வைரலாக பரவ ஆரம்பிச்சிச்சு. உடனடியாக அந்த அக்கௌண்ட்டை வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த நடிகர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஊஞ்சுங் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியும் இதில் நடிச்சிருக்காங்க, அவங்க பேர் ஜீனான்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் எடுத்திருக்காங்க சொல்றாங்க. சோ இந்த 45 நிமிஷம் வீடியோக்காக 4 மணி நேரம் ஷூட்டிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த நடிகர்ல வச்சு எடுக்கறாங்க அப்படினா, உடனே இந்த கால்வான் பிரச்சனைகள் நடந்த பகுதியில் எடுக்க போறாங்க, இதுவே அவங்களுக்கு வந்து உண்மை வெளி வந்துருச்சு. சோ இதனால 28 கிலோமீட்டர் இல்ல அதுக்கு தாண்டி கூட இந்த கால்வான் பள்ளத்தாக்குன்னு சொல்லி அவங்க வீடியோ எடுத்திருக்கலாம் அப்படிங்கற விஷயங்கள் சொல்றாங்க. சோ எது எப்படி இருந்தாலுமே வந்து சீனா வந்து இந்த சைக்காலஜிக்கலா இந்தியா வந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கற விஷயங்கள்னால தான் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் பண்ணுறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க இப்போ அவங்களுக்கே பேக் ஃபயராக இருக்குது அப்படின்றதா நமக்கு இது காட்டுது. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, அதாவது ரெண்டுமே பாகிஸ்தான் பற்றின விஷயங்கள் தான், இருந்தாலும் கூடுதலாக ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அதாவது இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து டிப்ளமேட்டிக் பாய்காட் வந்து அமெரிக்கா அறிவித்த உடனே நார்த் கொரியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட் யூஎஸ்க்கு எதிராக விட்டாங்க. இந்த மாதிரி இந்த யூஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ நார்த் கொரியாவே இந்த பீஜிங் விண்டர் ஒலிம்பிக்ஸில் வந்து கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம், 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எங்களுக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஸோ அதனால் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து கொரோனா வைரஸ் தாக்கத்தினால நாங்கள் வந்து இப்போ புது வேரியன்ட் வர பரவுது, அதனால் நாங்கள் வந்து கலந்துக்க விரும்பலை அப்படின்னு காரணங்கள் காமிச்சு இப்போ அவங்களே பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது ஏற்கனவே இவங்க நட்பு நாடாக இருக்காங்க சீனாவும் சரி, அதேமாதிரி நார்த் கொரியாவும் சரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு சில பேர் வேறு கேட்டிருந்தீங்க, இப்போ சமீபத்தில் வந்து 2வது முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைப்பர்சோனிக் மிசைலில் வந்து நார்த் கொரியா டெஸ்ட் பண்ணிருக்காங்க, இப்போ நேத்தி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் அந்த ரீஜனில், நாங்களும் இப்போ இருக்கோம்ப்பா, நாங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கோம், ஏதாவது பிரச்சனைகள் வெடிக்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் ஏதாவது திட்டங்கள் போட்டிங்கன்னா எங்களோட குரலும் இருக்கும் அப்படின்றது அப்பப்போ காமிச்சிக்கிற மாதிரி இதுவும் காமிச்சிருக்காங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது டைரக்டான ஒரு மெசேஜ் கூட அமெரிக்காவுக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம இந்த பாகிஸ்தானை பற்றி 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸில் எந்த மாதிரியான நகர்வுகள் அவங்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு பிக்கெஸ்ட் எம்பாரஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஒரு வேறு வழி இல்லாமல் அவங்க துருக்கியும் நாங்களும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும், இந்த 2021 ஆரம்பத்தில் பெரிய லெவலில், அதுவும் யூஎனில் வந்து பாகிஸ்தான் குரலாகவே துருக்கி ஒழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துருக்கி உணர்ந்துட்டு இப்போ இந்தியா பக்கம் சாய தொடங்கியிருக்காங்க அப்படின்றதும் இன்னொரு செய்தியில் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து துருக்கி கிட்ட அவங்க அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணாங்க ஆர்டர். ஆனால் அந்த ஆர்டர் ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து யூஎஸோட அப்ரூவல் இல்லாமல்
கொடுக்க முடியாது எந்த நாடால் எந்த நாடுக்குமே துருக்கியால். ஏன்னா அவங்களோட கம்பைன்டு ப்ரோக்ராமை தான் இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, கண்டிப்பாக யூஎஸ் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்ம இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம், இந்த ப்ரப்போசலே கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு 1.5 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்புள்ள இந்த டீலை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஸோ இப்போ துருக்கி அமெரிக்கா தரல, ரஷ்யாவும் தரமாட்டாங்க, அப்போ எங்கே போய் நிற்பாங்க? சைனா கிட்ட தான் போய் நிற்கணும். அதாவது நம்ம ஒரு சில கடைகள்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இன்னும் இந்த கடை எப்பொழுதுமே திறந்துருக்கு, ஆளுங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, ஆனால் யாராவது ஒருத்த வந்து வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி இப்போ இந்த சைனா திறந்து வச்சிருக்க கடையில் இப்போ வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தான் தான் ஒரே கஸ்டமர் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் இந்த J-10C விமானங்களை வந்து பாகிஸ்தான் வந்து வாங்க போகிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க, சைனா கிட்டேருந்து வாங்க போகிறதா. அதே மாதிரி அவங்களும் வந்து இப்போ தான் வந்து பாகிஸ்தானுக்கு விற்க போகிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு F-16 மாதிரி இருந்தால் கூட அது டிசைனில் தான் அப்படி இருக்குது, அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, நம்ம ரஃபேலோட நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு நம்ம கூட சொல்லலை. அதாவது பாகிஸ்தான் சேர்ந்த ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸே வந்து சொன்னதாக ஊடகங்களில் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு 4.5 ஜென்ரேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, நாங்களும் 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பேருக்காகவே இப்போ வந்து ஒரு 26 விமானங்கள் வந்து வாங்க போகிறதா உறுதியான செய்திகள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர் டீலை வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ இந்த டீலுக்கு பதிலாக திருப்பியும் சைனாவோட இந்த G-10 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் தான் வந்து வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்திருக்காங்க. அவங்க வந்து எல்லா நாடுகளுமே வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு உறவுகளாகவே பார்க்கல. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் தான் சீனா வந்து எல்லா விஷயத்துக்குமே அவங்க தொங்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியலாக இப்போ இந்த சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் இதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தில் கூட நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க, ஆனால் அந்த உறவுகளும் கெடுத்து வச்சிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இந்த வரிசையில் இப்போ இந்த சார்க் மாநாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சார்க் நாடுகள் ஒன்றிணைஞ்சு ஏதாவது ஒரு திட்டங்கள் போடலாம், இந்தியா ஐசோலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் பாகிஸ்தான் முயற்சி பண்ணாங்க, ஆனால் அதுவும் அவங்களுக்கு ஒரு தோல்வியாக முடிஞ்சிருக்கு. இப்போ இதனால இந்த இலங்கைக்கு அதே மாதிரி நேபாளோட தனித்தனியாக நம்ம உறவுகள் மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் போட்டாங்க, அதுவும் ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இப்போ திடீர்னு இதனால் வேறு வழி இல்லாமல் இந்தியா கிட்டே வந்து வந்துடும், இந்தியா கிட்டே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த சார்க் மாநாடு 2014 பிறகு நடக்கவே இல்லை, 2016 நடக்க வேண்டியதாக இருந்தது பாகிஸ்தானில், ஆனால் அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா உரி டெரர் அட்டாக்னால இந்தியா வந்து நாங்கள் கலந்துக்க போகிறதுலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியாவையே மற்ற நாடுகளும், இந்த நேபாள் இலங்கை மற்ற நாடுகளும் இதே வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால் இதுவரைக்குமே இந்த சார்க் மாநாடு நடக்கவே இல்லை. ஸோ இது எப்படியாவது இந்த வருஷம் 2022 வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு திட்டங்களில் பாகிஸ்தான் மும்முரமாக இருக்காங்க, ஆனால் இந்தியா வந்து கொஞ்சம் கூட செவி சாய்க்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ மற்ற நாடுகளும் செவி சாய்க்காமல் இருக்குது. அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் குர்ஷி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவில் நேரடியாக கலந்துக்க முடியல அப்படின்னா கூட அவங்க விர்ச்சுவலாக கலந்துக்கலாம், அதுக்காக இந்த மாநாடை வந்து போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் விட்டார். ஆனால் இப்போ நம்மளோட இந்த ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஒரு மெட்டீரியல் சேஞ்சஸே நடக்கல. இப்போ இந்த டெரர் அட்டாக்கு பிறகு ஒரு நெய்பராக நாங்கள் வச்ச கோரிக்கைகள், அதே மாதிரி உலக நாடுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் பாகிஸ்தான் வந்து இந்த டெரரிசமுக்கு ஆதரவுகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது எதுக்கு நாங்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அவங்க, அதாவது நம்ம தரப்பில் வந்து நேரடியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வர, அதாவது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயங்களை வந்து நாங்கள் சர்வதேச ஊடகங்கள், அதாவது சர்வதேச லெவலில் இருக்க எல்லா விஷயங்களுமே எல்லா மாநாட்டிலுமே நாங்கள் இதை கொண்டு வருவோம், இதுதான் எங்களோட முதல் கடமை அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாங்க. இந்த கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல வேர்ல்டு கம்யூனிட்டி வந்து நம்ப போகிறதில்ல பாகிஸ்தான் பிரதமரை. ஏன்னா வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரியும் இந்த பாகிஸ்தானில் தான் வந்து இந்த பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் தீவிரவாதிகள்லாம் வந்து கூடாரம் போட்டிருந்தாங்க, இந்த ஒசாமா பின் லடனாக இருக்கட்டும் அப்புறம் மற்ற தீவிரவாத அமைப்புகளாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சர்வதேச லெவலில் எந்த ஒரு திட்டங்கள் பாகிஸ்தான் போடணும் அப்படின்னு நினச்சா கூட அது ஃபெயிலியர் தான் முடியும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஐசோலேட் தான் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தால் கூட இன்னொரு ஆபத்தான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அங்கே பாகிஸ்தானில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில, இப்போ இந்த தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் வந்தனால அங்கே இருக்க உள்நாட்டில் இருக்க
பயங்கரவாதங்கள் வந்து இப்போ வளர தொடங்கிடுச்சு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு எதிராக இல்லை அப்படின்னா கூட இப்போ வந்து இந்த சைனாவுக்கு வந்து ஒரு ஒரியிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால் நேரடியாகவே அவங்க விற்கிறது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே அவங்க பாகிஸ்தான் சாயில்ல அவங்களோட இராணுவம் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு சில ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு ஒரு சில ஊடகங்களை சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அமையப்போகுது, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் தரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தனா நீங்கள் தாராளமாக எப்பொழுதும் போல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.